தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை 9 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் பதவியேற்க உள்ள நிலையில் தற்போது தமிழகத்தின் அமைச்சரவையில் 34 அமைச்சர்களின் பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காவல், உள்துறை மற்றும் இந்திய ஆட்சிப்பணி அமைச்சராகவும், துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராகவும், ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராகவும், பொன்முடி உயர்கல்வித்துறை மற்றும் ஐ பெரியசாமி கூட்டுறவுத்துறை, தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சராகவும், திரு கே என் நேரு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும், கே ஆர் பெரிய கருப்பன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும், திரு சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராகவும், தாமோ அன்பரசன் ஊரக தொழில்துறை அமைச்சராகவும், செந்தில் பாலாஜி கரூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராகவும், திரு அன்பில் மகேஷ் அவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும், சென்னை மேயராக பணியாற்றிய திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராகவும், எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், பழனிவேல் தியாகராஜன் நிதித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்க உள்ளனர். மேலும் பல்வேறு அமைச்சர்கள் நாளை திரு ஸ்டாலின் அவர்களுடன் அமைச்சரவையில் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது.